श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनकशंकरो देवः तं वंदे कुञ्जरानणं सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तं वंदे गुरुपरंपरां अरुणां करुणातरंकितक्षीं धृतपाशांकुशपुष्पबाणचापां अणिमादिभिरावृतामयोगैः अहमद्येव विभावगे भवानीं समरविजयकोटिसाधकानन्ददाटि मृदुगुणगणभेटि मुख्यकादम्बवाटि मुनुनुदपरिपाटि मोहिताचाण्डकोटि परमशिववधूटि पादुमां कामकोटि जय जय जगदम्ब शिवे जय जय कामाक्षी जय जयाद्रिसुते जय जय महेश दयिते जय जय चिद्गगन कौमुदी तारे ओम श्री मात्रे नमः एल्लोर्कु नमस्कारम परदेवतयान जगन्माताओड करुणा कटाक्षतोड कूट कामाक्षी कटाक्षिंग्रधान तलैप्पुल कामाक्षी अंबालुडैय आश्चर्यमान ओरु वैभवत्तै नम्ब चिंतन पण्णिट्टे इरुक्कोम अंद वरिशैल जगन्माताओड कामाक्षी कांची क्षेत्रत्तुक्कु एप्पडि आविर्भविच्चु वंदांगर चरित्रत्तै नम्ब चिंतन पण्ण पोरोम वैवस्वत मनोविर्क्कु महालक्ष्मिक्कु ब्रह्माक्कु जगन्माताओड कामाक्षी एप्पडि अनुग्रहम पण्णिनांगर चरित्रत्तै नम्ब ஏற்கனவே சிந்தன பண்ணினோம் இந்த சரித்திரத்துல தொடர்ந்து சில பதிவுகள்ல லோகமாதாவான பராசக்தியானவள் காஞ்சிய க்ஷேத்திரத்துக்கு எப்படி ஆவிர்பவிச்சு வந்தா, அதாவது சதுர்புஜ ரூபத்தோட பாஷாங்குஷங்களையும் கரும்பு வில்லையும் புஷ்பபானங்களையும் ஏந்தி கொண்டு மகா திரிபுர சுந்தரி ஸ்வரூபத்துல எப்படி தோன்றி வந்தாங்கிறத நம்ம சிந்தனை பண்ண போறோம். காஞ்சி அப்படின்னு சொன்னாக்க அந்த க்ஷேத்திரமானது ஆதியில இருந்தே இருக்கப்பட்டது. அதாவது காஷி எப்படி சாட்சாத் பரமசிவனுடைய சங்கல்பத்திலிருந்தே தோன்றியதுன்னு சொல்லுறதோ, அது போல காஞ்சிபுரமானது சாட்சாத் ஜெகன்மாதாவான பராசக்தியோட சங்கல்பத்திலேயே தோன்றியதுன்னு சொல்லுறது. காஷியை காட்டிலும் காஞ்சியானது ரொம்ப விசேஷம் அப்படின்னு புராணமானது காமாட்சி விலாசமானது விசேஷமா சொல்லுறது. என்னாக்க பரதேவதையனுடைய பீட்டமான மகோத்யான பீட்டம்ங்கிறது ஆச்சரியமான பீட்டமானது இந்த க்ஷேத்திரத்துல காமகோட்டிங்கிற பெயரோட பிரகாசிக்கிறது. ஜாலந்திரம் பூர்ணகிரி காமகிரி மகோத்யானம்னு நான்கு பீட்டங்கள் தந்திரராஜ தந்திரம் விசேஷமா சொல்லுறது. அதுல அந்த நான்கு பீட்டங்கள்லயும் மகோத்யான பீட்டமானது ரொம்ப விசேஷம். அந்த மகோத்யான பீட்டமானது சாட்சாத் காஞ்சிபுரத்துல பிரகாஷிக்கக்கூடிய காமாட்சி அம்பாளுடைய தான பீட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி காஞ்சி க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ணினாலே சகல க்ஷேத்திர மூர்த்தங்களையும் தரிசனம் பண்ணின பலனானது கிடைக்கிறதுங்கிறது விசேஷமான ஒரு ஐதீகம். அப்படி ஜெகன்மாதாவான பராசக்தி சர்வசக்திகளுக்கும் ஈஸ்வரியா லலிதா மகா மகாத்ரிபுர சுந்தரியா ராஜராஜேஸ்வரியா பராபட்டாரிக்காவா காஞ்சி க்ஷேத்திரத்துல ஜுவலிக்கிறா அங்க ஜெகன்மாதாவானவள் எப்படி ஆவிர்பவிச்சு வந்தாங்கிற சரித்திரத்தை தான் நம்ம சிந்தனை பண்ண போறோம். லலிதா உபாக்யானம் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பேல் ஜெகன்மாதாவானவள் லலிதா மகாத்ரிபுர சுந்தரியா எப்படி ஆவிர்பவிச்சு வந்தாங்கிறது. சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதான சகசிரநாமா சொல்லுறது. அது போல சிதக்னி குண்டத்திலிருந்து ஆவிர்பவிச்ச பராசக்தியானவள் பண்டாசுரனை சம்ஹாரம் பண்ணினா அப்படிங்கிற சரித்திரமானது லலிதோபாக்யானம் திரிபுரா ரகசியம் ஸ்கந்த புராணம் இதிலெல்லாம் விசேஷமா சொல்லியிருக்கா. அது போல ஜெகன்மாதாவானவள் காஞ்சி க்ஷேத்திரத்துல பந்தகாசுரன்கிற அசுரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு ஆவிர்பவிச்சு வந்தான சரித்திரமானது விசேஷமா சொல்லுறது. இந்த பந்தகாசுரன்கிறது யாரு அப்படின்னு கேட்டாக்க தமோ குணத்துக்கு அதிஷ்டானமா இருக்கப்பட்டவன். மன்மதனுடைய சாம்பல்ல இருந்து ரெண்டு அசுரர்கள் உற்பத்தி ஆகி வந்தான்னு சொல்ற வழக்கம். பொதுவா லலிதோபாக்யானத்துல பண்டாசுரன் மாத்திரம்தான் வந்தான்னு இருக்கு. ஆனாக்க ரெண்டு அசுரர்கள் உற்பத்தி ஆகி வந்தாங்கிறது ஒன்னு பண்டாசுரன் இன்னொன்னு பந்தகாசுரன்கிறது. அந்த பண்டாசுரனை லோகமாதாவான பராசக்தி சிதக்னி குண்டத்திலிருந்து லலிதா மகாத்ரிபுர சுந்தரியா தோன்றி வந்து சம்ஹாரம் பண்ணினாங்கிறதும் அதே பந்தகாசுரனை காமாட்சியா வந்து சம்ஹாரம் பண்ணினான்னு சரித்திரங்கள் விசேஷமா சொல்லுறது. அந்த பந்தகாசுரனை பரதேவதை எப்படி சம்ஹாரம் பண்ணினாங்கிறது தான் விசேஷம் நம்ம சிந்தனை பண்ண போறோம். அதற்கு முன்னாடி காஞ்சி க்ஷேத்திரத்தில் அம்பாள் இல்லையான்னு கேட்டாக்க காஞ்சி க்ஷேத்திரத்தில் அம்பாள் பிரத்யக்ஷமா இருந்தா, ஆனா எப்படி இருந்தா அரூபியா இருந்தா, அதாவது பிலாகாசம்னு சொல்லுவா. இன்னைக்கும் மகாபிலமானது அந்த க்ஷேத்திரத்துல காமாட்சி தேவியோட கர்ப்ப கிரகத்துக்குள்ள உண்டு. ஒரு சின்ன குகையினுடைய துவாரம் போல இருக்கும். அந்த துவாரமானது எதுன்னு கேட்டாக்க துவாரத்துக்குள்ள பார்த்தா ஒன்றும் தெரியாது, வெளியில தான் இருக்கும். நிறைய நிறைய துவாரங்களானது அந்த பாறைக்கு நடுப்புற இருக்கிறதாக அங்க பூஜை பண்றவாள்லாம் சொல்லுவா. ஆகாஷ ரூபினியா ஜெகன்மாதாவான பராசக்தி அந்த க்ஷேத்திரத்துல யுக யுகாந்திரமாக எத்தனையோ யுகமா அந்த க்ஷேத்திரத்துல பரதேவத்தை இருக்கா. ஆனா அம்பாள் வந்து அதன் பிறகுதான் பந்தகாசுரனை சம்ஹரிக்கிறதுக்கோசரம் தான் 18 கையோட கூடி இருக்கப்பட்ட பைரவி ரூபத்துல வந்து அசுரனை சம்ஹாரம் பண்ணி கன்யகா ரூபத்தை தாங்கி கொண்டு அந்த அசுரனுடைய சிரஸை எடுத்துட்டு தேவர்களுக்கெல்லாம் கொடுத்து அதன் பிறகு லலிதா மகாத்ரிபுர சுந்தரியா தேவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்தான காமாட்சி விலாசமானது விசேஷமா சொல்லுறது. இந்த சரித்திரத்தை தான் நம்ம சிந்தனை பண்ண போறோம். மகாபிலம்னு பேரு அந்த க்ஷேத்திரத்துல சர்வசக்திகளும் அங்க ஆகாச ரூபமா அந்த க்ஷேத்திரத்துல பிரகாசிக்கிறதாக ஐதீகம். அதாவது அங்க என்ன விசேஷம்னு கேட்டா ஆகாச ரூபமாகவே அந்த காஞ்சி மண்டலம் முழுக்க ஜெகன்மாதாவானவள் வியாபிச்சு இருக்கான்னு சொல்லுவா. சிதம்பர க்ஷேத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கோவிலுக்குள்ள மாத்திரம்தான் சிதாகாசம்,
கோவிலுக்கு வெளியில கிடையாது. ஆனா காஞ்சி கஷேத்திரத்தை பொறுத்த வரைக்கும் காஞ்சி மண்டலமே விலாகாசம் தான். அதனால காஞ்சி மண்டலத்துல பார்த்தோம் சொன்னாக்க எந்த விதமான தீட்டுமே கிடையாதுன்னு காமாட்சி விலாசம் சொல்லுறது. அதனால ஆகாய ரூபமாக ஆகாஷ ரூபினியா லோகமாதாவான பராசக்தி காஞ்சி மண்டலம் முழுக்க வியாபிச்சு பிரகாஷிக்கிறாங்கிறத விசேஷமா சொல்லுவா. அப்படி ஆகாஷ ரூபமா ஜெகன்மாதா இருக்கா. ஆகாஷ ரூபியா இருக்கப்பட்ட அம்பாள் உணர்றதுக்கு எல்லா நாளையும் சாத்தியமான்னு கேட்டா யாராலையும் முடியாது. அம்பாள் ஆகாஷம்ங்கிறது என்ன? ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ். அதாவது வெறுமன ஒரு எதுவுமே இல்லாத ஒரு ஸ்பேஸை வந்து யாராலையுமே உணர முடியாது. அதனால தான் ஆகாஷ ரூபினியா இருக்கப்பட்ட பராசக்தியானவள் ரூபத்தோட வந்து அதன் குழந்தைகளுக்கு அனுகிரகத்தை பண்ணணும் அப்படிங்கிறதான ஒரு காருண்யத்தோட ரூபத்தோட காமாட்சியா லலிதாம்பாளா மகாத்ரிபுர சுந்தரியா ராஜராஜேஸ்வரியா அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அந்த சரித்திரமானது ஆச்சரியமான ஒரு சரித்திரம். எப்படி அம்பாள் வந்தா அப்படின்னு கேட்டா பந்தகாசுரன்கிறதான அசுரன் பந்தகன் அவனுக்கு பேர். ஏன்னு கேட்டாக்க அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா அவன் எங்கெல்லாம் போறானோ அந்த இடத்த முழுக்க இருட்டை பரப்பி விட்டுடுவானான். அசுரர்களையே விசித்திரமான ஒரு அசுரன் இந்த பந்தகாசுரன் தான். மற்ற அசுரால்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டா யுத்தம் பண்ணுவா, யுத்தத்துல எல்லாரையும் தோற்கடிப்பா. தோற்கடிச்சுட்டும் என்ன பண்ணுவான்னு கேட்டா அவளை ஜெயிச்சுட்டு அந்த இடத்த ஆக்கிரமிச்சுப்பா. அசுரர்களுடைய வேலையே இதுதான். ஆனா இந்த பந்தகாசுரன் என்னன்னு கேட்டாக்க இவன் எங்கெங்கெல்லாம் போறானோ அங்கங்கெல்லாம் இருட்டை பரப்பி விட்டுடுவான். தமோகுணமானது பரவி எல்லா ஜனங்களும் தூங்கி போயிடுவா. தேவர்களா இருந்தா தேவர்கள் தூங்கி போயிடுவா, நாகர்களா இருந்தா நாகர்கள் தூங்கி போயிடுவா, மனுஷாலா இருந்தா மனுஷர்கள் தூங்கி போயிடுவா. அப்போ அவ தூங்கின்னு இருக்கும்பொழுது அத்தனை பேரையும் அவன் சம்ஹாரம் பண்ணிட்டு அந்தந்த இடத்த வந்து அவன் ஆக்கிரமிச்சுட்டு ராஜ்யத்தை பண்ணிட்டு இருந்தான் அந்த அசுரனானவன். இப்படியே என்ன பண்ணினான்னு கேட்டாக்க பாதாள லோகத்துல முழுக்க அத்தனை பேரையும் அவன் அழிச்சுட்டான். பூலோகத்துல இருக்கிற அத்தனை பேர் மேலையும் தமோகுண பிரவருத்தியை ஏவி விட்டு இவன் ராஜாவா போயிட்டான். ஸ்வர்கலோகத்துக்கு போனா நாம் என்ன பண்ணினான் கேட்டாக்க ஸ்வர்கலோகத்துக்கு போய் தேவர்கள் அத்தனை பேரையும் ஜெயிக்கணும் அப்படிங்கறதான ஒரு வெறியோட கூட ஸ்வர்கலோகத்துக்கு போய் அங்க தமோகுணத்தை அப்படியே பரப்பி விட்டுட்டானா. தமோகுணம் பரவினதுனால இருட்டை பரப்பினதுனால சூரிய சந்திரர்கள் முதற்கொண்டும் அத்தனை பேருமே ஒளி இழந்து போயிட்டான். அந்த அசுரனுடைய பிரவருத்திக்கு முன்னாடி யாராலையும் தாக்கு பிடிக்கவே முடியல. பந்தகாசுரனுக்கு முன்னாடி யாராலையும் நிக்கவே முடியல. பண்டாசுரனுக்கு முன்னாடிதான் யாராலையும் நிக்க முடியுதுன்னு லலிதோபாக்யான் சொல்லுறது. அவனுடைய தம்பி இல்லையா அந்த பந்தகாசுரன். அதனால அவனுக்கு என்ன பராக்கிரமம் இருந்தோ அந்த பராக்கிரமம் இவனுக்கும் இருந்தது. இவன் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க தமோகுண பிரவருத்தியை ஏவி விடுறான். இருட்டானது பரவறது, தமோகுணமானது பரவறது, எதிர்க்க எந்த பிராணியாலையும் இருக்க முடியல. அத்தனை பிராணிகளும் இவனுக்கு அடிபணிஞ்சு போயிடுறது. தேவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தமோகுணமானது இப்படி பரவறது. தமசுனா என்ன? தூக்கம்னு பேர். தூங்கிண்டே இருந்தா எந்த காரியத்தையும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவா. வெறுமனா தூங்கிண்டே இருந்தா ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது. அப்போ தமோகுணத்தை ஏவி விட்டதுனால எல்லா பிராணிகளும் ஆழ்ந்த நித்திரைக்கு போயிடுத்து. இப்போ எல்லாமே நித்திரைக்கு போயிடுத்துன்னு சொன்னாக்க அந்த பிராணிகள்லாம் அழிஞ்ச உடனே பிரளயம் ஏற்பட்டு லோகமெல்லாம் அழிஞ்சு போயிடும் இல்லையா? அதனால தேவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு புரியல. இந்த அசுரனானவன் யுத்தம் பண்ணுறதுக்கு இந்திரலோகத்துக்கும் வந்துட்டான். இவனுக்கு எப்படி இப்பேற்பட்ட ஒரு பலம் வந்ததுன்னு கேட்டாக்க பிரம்மா குருஜு தபசு பண்ணி பிரம்மதேவரே யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரு வரத்தை நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டா. பிரம்மாவும் வழக்கம் போல என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டாக்க அப்பா லோகத்துல திருமூர்த்திகள் உட்பட யாரும் ஒன்னு ஜெயிக்க முடியாது, வரத்தை கொடுத்தோம்னு சொல்லிட்டார். பிரம்மாவினுடைய வரபலத்தினால இவன் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க எல்லாரையும் சகட்டு மேனிக்கு அங்கங்க போய் எல்லா ராஜ்யத்தையும் அபகரிச்சு எல்லாரையும் சம்ஹாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அசுர ராஜ்யம்தான் இருக்கு முழுக்க, வேற எந்த ராஜ்யமுமே இல்லாத மூணு புவனங்கள்லயும் அசுரர்களுடைய ராஜ்யம் மாத்திரம்தான் இருக்கு. தேவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணினான்னு கேட்டாக்க நேரா பிரம்மலோக பிரார்த்தனை பண்ணிண்டா தேவாள்லாம். பிரம்மா பார்த்தாரா அப்பா வரம் கொடுக்கறது மாத்திரம்தான் என் வேலை, அவனை அழிக்கிறதுக்கு என்னால ஆகாது. நம்ம என்ன பண்ணுவோம், நேராக மகாவிஷ்ணுவை சரணம் அடைவோம். மகாவிஷ்ணு தான் இதற்கு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு தேவர்கள் அத்தனை பேருமா சேர்ந்து வைகுண்டத்துக்கு போய் சாட்சாத் பகவானை சரணம் அடைஞ்சாளாம். பகவான் பார்த்தார், ஓ பிரம்மதேவரே நீர் இந்த மாதிரி வரம் கொடுத்துட்டீர், இந்த வரத்துக்கு
அவனை வந்து யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு கொடுத்துட்டு, திருமூர்த்திகளான நம்ம மூணு பேராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு விரதத்தை கொடுத்துட்டு, ஆனால் இவனை ஜெயிக்கிறதுக்கு யாரால ஆகுங்கிறத என்னால் சொல்ல முடியாது. இதற்கு பதில் வந்து சாட்சாத் பரமேஸ்வரன் தான் சொல்லணும். அதனால பரமேஸ்வரனை நோக்கி எல்லாரும் கைலாச பர்வதத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு எல்லா மகாவிஷ்ணுவும் சொல்ல எல்லா தேவர்களும் சேர்ந்து கொண்டு கைலாசகிரிக்கு போனாலாம் பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணுறதுக்கு. இந்த தேவர்கள் எல்லாம் எங்கே போறாடோ அந்தந்த லோகத்துக்கு இவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டாக்கா, வந்தகாசுரன் வந்து அங்கங்க தமோ குணத்தால் அந்த இடத்த இருட்டில் அப்படியே முழுகடிச்சுடுறானா. சத்தியலோகத்துக்கு போனா பிரம்மாவானது வைகுண்டத்துக்கு போனதுனால சத்தியலோகமானது யாருமே இல்லாத இருந்தது. தமோகுணத்தை பிரவிருத்தி ஏவி விட்டா ரிஷிகள் அத்தனை பேரும் மயங்கி விழுந்துட்டா. சத்தியலோகம் முழுக்க இருட்டா படுத்து வைகுந்தத்துக்கு நேராக வந்தான். வழக்கம் போல வைகுந்தத்துல என்ன பண்ணிட்டான்னு கேட்டாக்க, மகாவிஷ்ணுவானவர் லக்ஷ்மி தேவியோட கைலாசத்துக்கு போனதுனால வைகுந்தத்துலேயும் இந்த பரமாத்மா இல்லாததுனால வைகுந்தமும் கலை இழந்து போயிடுத்து. நசுரன் நேராக வந்தான், வைகுந்தத்துல தமோகுண பிரவருத்தியை ஏவி விட்டான். அப்படியே வைகுந்தமும் தமோகுணத்தால் மூழ்கி போயிடுத்து. நேராக கைலாசகிரிக்கு தான் அடுத்த எல்லா தேவர்களும் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் கைலாசத்துக்கு போனா, அந்த அசுரனும் கைலாசத்துக்கு தான் நேராக வந்துட்டே இருந்தான். சாட்சாத் பரமேஸ்வரன் பார்த்தாதான் தேவர் அந்த அசுரன் சாதாரண அசுரன் இல்லை, அவனை அழிக்கிறதுக்கு ஜெகன்மாதாவான ராஜராஜேஸ்வரி ஒருத்தியால மாத்திரம்தான் முடியும். அந்த பராசக்தி சர்வமங்கள ரூபிணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி மகா திரிபுர சுந்தரி பஞ்சபிரேத மகாமஞ்ச நிவாசினி அந்த பராசக்தி காஞ்சி கஷேத்திரங்கிற க்ஷேத்திரத்தில் அரூபிணியா ரொம்ப விசேஷமாக ஆகாஷ ரூபிணியா அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கா. அந்த ஜெகன்மாதாவானவள் மனசு வச்சா மாத்திரம்தான் இந்த அசுரனானவன் அழிவோம். இந்த அசுரன் அழியணும்னா பரதேவதையோட அனுகிரகம் வேணும். அதனால நீங்க அத்தனை பேருமா சேர்ந்து கொண்டு காஞ்சி கஷேத்திரத்துக்கு போங்கோ, அங்க போய் வரதேவதையான அம்பாளை விசேஷமா ஆராதனை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன் சொல்றாரு. சுவாமி நீங்க ஆராதனை பண்ணணும்னு சொல்றீங்களே, அந்த அம்பாள் யாருன்னு புரிஞ்சுக்கிற சக்தி கூட எங்களுக்கு இல்லையே, அந்த வரதேவதையை எப்படி ஆராதனை பண்ணுறதுன்னு சொல்லுங்கோ, ஜெகன்மாதாவை எப்படி ஆராதனை பண்ணுறதுன்னு சொல்லுங்கோன்னு பிரார்த்தனை பண்ணுங்க. பரமேஸ்வரன் ஸ்ரீ வித்யா மகா மந்திரத்தை தேவாளுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணி தேவர்களே லோகமாதாவான பராசக்தியை பஞ்சதசாட்சரிங்கிற மகா மந்திரத்தால் ஆராதனை பண்ணுங்கோ. இப்போ தமோகுண பிரவிருத்தி ஏற்பட்டதுனால உங்களுக்கு தேவியோட ஸ்வரூபமானது என்னங்கிறது புரியல. அவ ஞானமே மயமா இருக்கப்பட்டவள், ஞானாமிரதத்தை வருஷிக்க கூடியவள், ஞானாம்பாடா விளங்கக்கூடியவள். அந்த ஞானாம்பாட உணரணும்னு சொன்னாக்க சாதாரணமா முடியாது. இப்போ தமோகுண பிரவிருத்தியில பாதிக்கப்பட்ட உங்களால் அது முடியல. இருந்தாலும் என்னுடைய உபதேசத்தினால உங்களுக்கு ஞானமானது புறக்கட்டும். இதன் மூலமாக ஜெகன்மாதாவை தியானம் பண்ணிக்கணும், ஸ்ரீவித்யா முனுவ ஜபம் பண்ணிட்டு வாங்கும் சொல்லி ஸ்ரீவித்யா மகா மந்திரத்தை பஞ்சதசாட்சரி மகா மந்திரத்தை தேவாளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணினர். காஞ்சிவனத்துக்கு போகணுமே, காஞ்சிபுரத்துக்கு போகணுமே, எப்படி காஞ்சிபுரத்துக்கு போகுதுன்னு பிராக்கும்பொழுது அசுரனானவன் ஆவிர்பவிச்சு கொண்டு அசுர படைகளோட கூட கைலாசத்தை நோக்கி வந்துட்டு இருக்கா. இப்போ கைலாசத்தை விட்டு வெளியில போனா அப்படின்னு சொன்னாலே அத்தனை தேவாலும் அழிஞ்சு போகக்கூடிய அளவு கைலாசத்தை சுத்தி வளச்சுட்டானா அந்த பந்தகாசுரன். அந்த க்ஷணமே பரமேஸ்வரன் பார்த்தாரா, தேவர்களே இப்படியே இங்கே விட்டு நீங்க வெளியில போக முடியாது, நீங்க போனா மாட்டுப்பேள். அதனால இந்த கைலாசத்துல சூக்ஷ்மமான ஒரு துவாரமானது இருக்கு, அந்த துவாரத்தின் வழியா போனேன்னு சொன்னாக்க அது ஒரு குகை பாதை. அந்த குகையானது நேராக காஞ்சிபுரத்துக்கு தான் போறது. அந்த காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு நீங்க போனேன்னா அந்த குகையினுடையதான வெளி, அந்த குகையினுடைய வெளியில ஒரு பிலத்வாரமானது இருக்கும். அந்த பிலத்வாரத்தின் வழியா வெளியில வந்து, குகையினுடைய துவாரத்தின் வழியா வெளியில வந்து அந்த க்ஷேத்திரத்தில் இருந்து கொண்டு லோகமாதாவான பராசக்தியை விசேஷமா ஆராதனை பண்ணுங்க. அந்த க்ஷேத்திரத்துல அரூபமா ஜெகன்மாதாவானவள் இருக்க, அந்த ஒரு க்ஷேத்திரம் மாத்திரம்தான் இந்த அசுரனுடையதான ஒரு பாதிப்புக்கு இடம் கொடுக்காத ஒரு க்ஷேத்திரம், பிரளயத்திலும் வழியாத க்ஷேத்திரம், பிரளய ஜித் அப்படின்னு அந்த க்ஷேத்திரத்துக்கு பேர். ஏன்னா சம்பூர்ண சைத்தன்ய வடிவா பிரகாசிக்கக்கூடிய க்ஷேத்திரம், அஜ்ஞானம்ங்கிற துளியும் நெருங்க முடியாத க்ஷேத்திரம், அப்பேற்பட்ட மகத்தான க்ஷேத்திரம் அந்த காஞ்சி க்ஷேத்திரம் மாத்திரம்தான். அதனால இந்த க்ஷணமே நீங்க அத்தனை பேரும் அந்த கிளி ரூபத்தை தாங்கிக் கொண்டு, வாஸ்தவமான ரூபம் இல்லாத கிளி ரூபத்தை தாங்கிக் கொண்டு நீங்க அத்தனை பேரும் இந்த குகையினுடைய துவாரம் வழியா உள்ள போய் காஞ்சி க்ஷேத்திரத்துல குகையினுடைய துவாரம் வழியா வெளியில வாங்கும்னு பரமசிவன் சொல்ல, அதே போல அத்தனை தேவர்களும் சேர்ந்து கொண்டு என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டாக்க, கிளி ரூபத்தை தாங்கிக் கொண்டு பிரம்மா விஷ்ணு உள்பட எல்லா தேவர்களும் கிளி ரூபத்தை தாங்கிக் கொண்டு அப்படி அந்த துவாரத்தின் வழியா உள்ள போய், கைலாச துவாரத்தின் வழியா உள்ள போய், காஞ்சிபுரத்தினுடைய துவாரத்தின் வழியா வெளியில வந்து அந்த க்ஷேத்திரத்துல எதுவுமே இல்லாத ஆகாசம் மாத்திரம் இருக்கிறதை கண்டு எல்லா தேவர்களும் சேர்ந்து கொண்டு லோகமாதாவான பராசக்தியை தியானம் பண்ணிட்டு இருந்தாளா. அப்போ தேவர்கள் அத்தனை பேரும் வெளியில வந்த உடனேயே அதன் பிறகு என்ன ஆறுது அப்படின்னு கேட்டாக்க, சாட்சாத் பரமேஸ்வரனும் என்ன பண்றான் கேட்டாக்க, கைலாச துவாரத்தின் வழியா நுழைந்து காஞ்சி துவாரத்தின் வழியா வெளியில வர்றாருன்னு காமாட்சி விலாசம் சொல்லறது.
சாட்சாத் பரமேஸ்வரனும் கூட கைலாசத்தில் எடுக்கப்பட்ட குகையினுடைய துவாரத்து வழியாக உள்ள புகுந்து காஞ்சிபுரத்தினுடைய துவாரத்தின் வழியாக வெளியில் வந்ததுமே இந்த கைலாசகிரி முழுக்க சாட்சாத் அந்த பந்தகாசுரன் என்ன பண்ணிட்டானா, தமோகுணத்தை ஏவி விட்டுட்டு கைலாசம் முழுக்க தமோகுணத்தை ஏவி விட்டுட்டு என்ன பண்ணிட்டான், தமோகுணத்தினால் அவனே பீட்டிக்கப்பட்டவனா கைலாசத்திலேயே பெரிய மலை போல படுத்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சுட்டானா அந்த பந்தகாசுரன். அது போல இது இப்படி இருக்க அந்த கைலாசகிரியிலிருந்து வெளியில் வந்த பரமசிவனானவர் அவருடைய ஸ்வரூபத்தை பார்த்து தேவாளுக்கெல்லாம் ஆச்சரியம் போல, சுவாமி உங்களுடைய சரீரமானது இப்படி ஜுவலிக்கிறதே, ஸ்வர்ணம் மாதிரி ஜுவலிக்கிறதே, கைலாசத்தில் இருந்ததை காட்டிலும் இந்த க்ஷேத்திரத்துக்கு நீங்கள் வந்தவருடனே இப்படி ஜுவலிக்கிறதே, இதற்கான காரணம் என்ன, இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவம் என்னங்கிறத சொல்லுங்கோ, லோகத்தில் இருக்கிற எல்லா க்ஷேத்திரங்களும் எல்லா புவனங்களும் பந்தகாசுரனுடைய தமோகுணத்தால் பீட்டிக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த ஒரு க்ஷேத்திரம் மாத்திரம் அதனால பீட்டிக்கப்படாத இருக்கே, இதற்கான காரணம் என்னன்னு சொல்லுங்கோன்னு எல்லா தேவாலும் பிரார்த்தனை பண்ணிக்க, அப்போ சொன்னாராம் சாட்சாத் பரமேஸ்வரன் கூட, ஓ தேவர்களே இந்த க்ஷேத்திரத்துக்கு காஞ்சீவனம்னு பேரு, செண்பக விரட்சமே இந்த க்ஷேத்திரத்தினுடைய ஸ்தல விரட்சமா பிரகாசிக்க கூடியது, லோகமாதாவான பராசக்தியானவள் மகாத்ரிபுர சுந்தரியாக ராஜராஜேஸ்வரியாக அரூப ரூபத்தோட கூட அரூபிணியா ஆகாஷ ரூபிணியா இந்த க்ஷேத்திரத்துல வியாபிச்சிருக்கா, அதனால இந்த காஞ்சி மண்டலத்துக்குள்ள அஞ்ஞானமே நுழைய முடியாது, சம்பூர்ண ஞானமே மயமானது, இந்த காஞ்சி க்ஷேத்திரமானது பூலு பூமிக்கு நாபி போல் விளங்கக்கூடியது, அதனால பூனாபின்னு பேர் இந்த க்ஷேத்திரத்துல அதிவிசேஷமான பராக்கிரமத்தோடு கூடி இருக்கப்பட்ட தேவியினுடைய சைத்தன்யம் இருக்கிறதுனால என் ஸ்வரூபமும் இப்படி ஜுவலிக்கிறது, தேவியினுடைய சைத்தன்யத்தோடே சேர்ந்ததுனால என் ஸ்வரூபமானது இப்படி ஜுவலிக்கிறது தவிர்த்து வேற ஒரு காரணம் இல்லை, அதனால இந்த க்ஷேத்திரத்தில் லோகமாதாவான பராசக்தியை இங்கே இருக்கக்கூடிய செண்பக விரட்சத்தில் அமர்ந்து தியானம் பண்ணிண்டே வாங்கோ, அப்படி தியானம் பண்ணிண்டு வந்தேன்னு சொன்னாக்க லோகமாதாவான பராசக்தி அனுகிரகத்தை பண்ணுவோம், நீங்கள் யாரும் எந்த விதமான கவலையும் பட வேண்டாம், சாட்சாத் பரமேஸ்வரனும் மகாகாமேஸ்வரனாகி அந்தர்தானமான புராணம் சொல்லுறது, கைலாசத்தில் இருக்கப்பட்ட பரமேஸ்வரனானவன் காஞ்சி க்ஷேத்திரத்தில் காமேஸ்வரனா வந்து அப்படியே தேவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அப்படியே மறைஞ்சு போயிட்டார் அப்படின்னு புராணமானது விசேஷமா சொல்லுறது. அப்படி தேவால் அத்தனை பேரும் என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டாக்க பரதேவதையான லோகமாதாவை பராசக்தியை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான ராஜராஜேஸ்வரியை ஸ்ரீவித்யா மகாமந்திரத்தை சொல்லி கொண்டு ஜபம் பண்ணிகிட்டே இருந்தாலும், அப்படி ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டாக்க எந்த பிலத்வாரத்தின் வழியாக தேவர்கள் அத்தனை பேரும் வெளியில் வந்தாலோ அந்த பிலத்வாரத்தின் வழியாக ஒரு பிரளயாக்னி போல ஒரு அக்னியானது கிளம்பி என்ன பண்ணுதுன்னா பிரம்மாண்ட புவனங்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணுறது அந்த அக்னியானது. தேவர்கள் எல்லாம் பயந்து போயிட்டா, பிரளயங்கிறது இப்படி இருக்குமோ, இந்த அக்னியானது உலகங்களையா எரிச்சுண்டு வருது, நட்சத்திரங்கள்லாம் எரிஞ்சு விழருது, பூமி எரியுறது, ஆகாசம் எரியுது, சமுத்திரம் எல்லாம் கரை புரளருது, இப்படி பிரளயமானது மகாபிரளயம் ஏற்பட்டு உலகம் எல்லாம் எரியறதே, பிரளயாக்னி போல் லோகம் எல்லாம் எரியறதே, இது என்ன ஆச்சரியம்னு தெரியலையே, தேவாலாம் பார்த்துட்டு இருக்கும்போது சர்வ புவனங்களும் எரிஞ்சு சாம்பலா போறது காஞ்சிபுரத்துக்கு மாத்திரம் ஒண்ணுமாகல, அந்த க்ஷேத்திரத்துக்கு மாத்திரம் ஒண்ணுமாகல, அவர்களுடைய ஸ்தானத்துக்கு மாத்திரம் ஒண்ணுமாகல, அப்படி தேவாலயம் ஆச்சரியப்பட்டு புவனங்கள் எல்லாம் விரிஞ்சு போன பொழுது கூட நம்முடைய பிரதேசமானது ஒண்ணுமே ஆகாத இருக்கே, பர வெளியில மதக்கிறத இந்த க்ஷேத்திரமானது, இது என்ன அதிசயமா இருக்கு, இது போல ஒரு அதிசயம் உண்டா, பிரளயம்ங்கிறது இப்படிதான் இருக்குமா, நம்ம இந்த க்ஷேத்திரத்துல இருந்ததாலத்தான் இந்த லோகமானது நம் நாம அழியாத இருப்போம், கைலாசம் வைகுண்டம் முழுக்க அத்தனையும் பிரளயத்துல லயமாகி போன பொழுது கூட இந்த க்ஷேத்திரமானது லயமாகாம இருக்குன்னா ஒரு பிரம்மசக்தியான சாட்சா லலிதா மகாத்ரிபுர சுந்தரி இந்த க்ஷேத்திரத்துல இருக்கிறதுனால தவிர்த்து வேற எதை சொல்ல முடியும், பிரம்மாண்டத்துக்கெல்லாம் ஐஸ்வர்யா இருக்கப்பட்ட சாட்சாத் ராஜராஜேஸ்வரி அரூபமா இந்த க்ஷேத்திரத்துல இருக்கிறதுனால அவளுடைய வடிவாகவே இந்த க்ஷேத்திரம் இருக்கிறதுனால தான் இந்த க்ஷேத்திரம் அழியாத இருக்கு போதற்கு, லோகமாதா இன்னும் என்னென்ன லீலைகள் எல்லாம் செய்ய போறான்னு தெரியலையே, இது என்ன விசித்திரமா இருக்கே, இது ஆச்சரியமா இருக்கேன்னு எல்லா தேவர்களும் ஸ்ரீவித்யா மகாமந்திரத்தை ஜபிச்சு கொண்டு இன்னும் ஜெகன்மாதா என்னென்ன லீலையெல்லாம் பண்ண போறாளோன்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கா, நாமளும் காத்துருப்போம் லோகமாதா என்னென்ன நீர செய்தா அப்படின்னு, அந்த வந்தகாசுரன் அம்பாள் எப்படி சமகாலம் பண்ணாங்கிறதையும் தொடர்ந்து நம்ம சிந்தனை பண்ணலாம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவாதிகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.